வணக்கம் சுலேகா டிவி நேயர்களே, நான் பிரபு. ஹரிதாஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக பாடகராக அறிமுகமாகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய அன்பிற்குரிய அண்ணன் கவிஞர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் திரு GNR குமாரவேலன் சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹரிதாஸ் என்ற திரைப்படத்தில் ரெண்டு பாட்டு சங்கர் மகாதேவன் சார் பாடிய அன்னையின் கருவில் களையாமல் பிறந்தாயடா, மனிதா அப்பொழுது நீ ஜெயித்தாயடா என்ற ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. இசை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் பாடிய போலீஸ் கானா அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலின் வரிகள் வந்து இதுவரைக்கும் எந்த திரைப்படத்துலேயும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே கிண்டல் பண்ணி எழுதியிருப்பாங்க, பட் இந்த திரைப்படத்தில் வந்து போலீஸ் ப்ரொஃபஷன், அதாவது அந்த தொழிலில் இருக்க அந்த வேலையில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. உச்சி வெயிலில் ரோட்டில் நாங்கள் கருவாடா காயிறோம், தொப்பிக்குள்ளே வேர்வையில் தொப்பறையாக நனைகிறோம், இன்னா வாழ்க்கை வாழ்கிறோம், இன்னாத்துக்கு வாழறோம், இந்த போலீஸ்காரன் வாழ்க்கைக்குள்ளே போனால் வண்டி வண்டியாக கொட்டுதடா காணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி எழுதியிருக்கார் அண்ணன் கவிஞர் அண்ணாமலை அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் திரு விஜய் ஆண்டனி சார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த பாடல் நான் பாடுறதுக்காக என்னை அறிமுகப்படுத்திய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் விஜய் ஆண்டனி சார்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு நான் என்ற திரைப்படத்தில் பாடணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அது அதுக்கப்புறம் வந்து ஹரிதாஸ் திரைப்படத்தில் ஒரு போலீஸ் கானா சாங் ஒன்று இருக்குது, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாடினேன். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்து அந்த வாய்ஸு, அதனால் அவர் அதை யூஸ் பண்ணிக்கினார். அதுக்கப்புறம் MGR என்ற திரைப்படத்துலேயும் எனக்கு வந்து பாட ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படத்துலேயும் நான் பாடியிருக்கேன். அவர்களுக்கு இந்த தருணத்தில் ரொம்ப நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. இது இல்லாமல் சிவப்பு எனக்கு பிடிக்கும் என்ற ஒரு திரைப்படத்தில் டைட்டில் சாங் பாடியிருக்கேன்.